திருநாடுடைய சிவனே போற்றி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சதாசிவா கோனா எங்கே இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதோட வரலாறு என்னென்ன பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இருந்த பாதை இது தான், இது பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சதாசிவா கோனா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். அங்கே கோயிலும் இருக்குது. இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. பாதை வந்து ரொம்ப ட்ரிக்கிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரடு முரடாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ட்ரிக்கிங் ரொம்ப பிடிச்சவங்க, காட்டுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுறவங்க, தனிமையில் இருக்கவங்க, ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம கோயிலுக்கு வருவோம். இதுதான் கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். வாங்க இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் டெம்பிள் இருக்கு. விநாயகரை கும்பிட்டுட்டு வாங்க அடுத்தது நம்ம கோயிலுக்கு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சதாசிவா போன இடம். இந்த கோயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது, நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த இடத்துக்கு வந்து போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, இது ஒரு அருமையான நீர்வீழ்ச்சியாக இருக்குது, சின்னதாக அழகாக. வாங்க அடுத்து நம்ம போக வேண்டிய பாதையை பார்ப்போம். அடுத்து நம்ம போக வேண்டிய வழித்தடம் இது தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். ஜனேயம் பிரபாதிவ்யகாயம் பிரகீர். இப்போ நம்ம சதாசிவத்தை பற்றி சிறப்பு வரலாறு சொல்ல போகிறோம். இது வந்து தென்னக சிவனெறியின் பரம்பொருளாக போற்றப்படுகிறது. இது வந்து ஒரு சிவன் வடிவமாகும். இது வந்து 5 திருமுகங்களுக்கு 10 கரங்களும் 15 திருக்கரன்களும் கொண்டு 16 வயது இளைஞனாக காட்சி தேரலும் சதாசிவனை தியானிக்குமாறு அகங்கள் கூறுகின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு. இது வந்து சூலம், தட்வங்கம், உடுக்கை, மாநிலை இவை அனைத்தும் உண்ட ஒரு சிவனாக இந்த இடத்துல புகழ் பெற்றிருக்கிறார். ஸோ வாங்க இந்த இடத்துக்கு போவோம். இந்த அருவி நீர்வீழ்ச்சி எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த அருவியில நீர் ஆடிட்டு அப்படியே நேரா வந்து சிவனை கும்பிட்டுட்டு இந்த இடத்தெல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமன அம்மாவுக்க போகுது. இப்போ அதை பாங்க பார்க்கலாம். சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவா சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீ.